ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா சார்பில் இஸ்ரோ இது வரைக்கும் என்னென்ன செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்தியிருக்கு அப்படிங்கிறதும், இனிமேல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இஸ்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இது எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 15, 1969. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ சேர்மனாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீதர சோம்நாத். முதல் கேள்வி, இஸ்ரோவின் முதல் மனித விண்வெளி பயணத்தின் பெயர் என்ன? விடை, ககன்யான். ஸோ ககன்யான் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களை வந்து விண்ணுக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவோட முதல் விண்வெளி பயணத்தோட பெயர் தான். இதில் வந்து 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து அனுப்புவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் சுற்றி வர மாதிரியும், 3 நாட்களுக்கு சுற்றி வரும் வகையிலையும் இது வந்து அனுப்பப்பட்டதாக இருக்குது. ஸோ இதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, LVM-3 ராக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போ வந்து அனுப்புறதா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2024. 2022 அனுப்புறதா இருந்தது, கொரோனான்றதுனால போஸ்ட்போன் ஆகி 2024 அனுப்புறதா இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக விண்வெளி வீரர்களுக்கு உதவுற வகையில் ஒரு ரோபோட்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வியோ மித்ரா. ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருவனந்தபுரத்தை சேர்ந்த இஸ்ரோ இனர்சியல் சிஸ்டம் யூனிட் தான் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. 2020 இந்த ரோபோட் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ 2024 ஆளில்லாத சோதனை விண்கலம் வந்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. அதுக்கு அடுத்தது தான் மனுஷங்களை அனுப்புகிறதா இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு முன்னோட்டமாக 2023 மகேந்திரகிரி இஸ்ரோ மத்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு பரிசோதனை வந்து நடைபெற்றது, 2G விகாஸ் இன்ஜின் சோதனைன்னு சொல்லி. ஸோ அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எங்கே நடந்தது அப்படின்னா, நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி இஸ்ரோ மத்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இந்த சோதனை வந்து நடந்தது. அடுத்தது, இஸ்ரோவால் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? விடை, மங்கள்யான். மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் ஏவுவதற்கு இஸ்ரோவின் எந்த ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது? விடை, PSLV-C25. ஸோ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் இது. ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நவம்பர் 5, 2013 லான்ச் பண்ணாங்க. எங்கே இருந்து அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து தான் அனுப்புனாங்க. ஸோ இதுக்காக இவங்க பயன்படுத்தின ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, PSLV-C25. ஸோ எதுக்காக இதை அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குது, வளிமண்டல காலநிலைகள் சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. அதாவது அங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்ன, அதெல்லாம் பார்க்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் மினரல் காம்போசிஷன் என்னென்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மிஷனை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து 2013 அனுப்பிச்சாங்க. 2014 செப்டம்பரில் வந்து செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ராச்சு. ஸோ இது வந்து 6 மாதத்துக்கு செயல்படுற வகையில் தான் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ஆனால் வந்து 8 வருஷத்துக்கு செயல்பட்டிருக்கு. கடந்த 2021 செப்டம்பர் 24 இதோட அந்த கம்யூனிகேஷன் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ செவ்வாய் கிரகத்தில் இதுவரைக்கும் ஆய்வுகள் மேற்கொண்ட நாடுகள்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா, சோவியத் யூனியன், ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தான் மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்தியா மங்கள்யானை அனுப்புனதன் மூலமாக செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யக்கூடிய 4வது நாடாக இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த மங்கள்யான் திட்டத்தின் போது இஸ்ரோவோட சேர்மனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராதாகிருஷ்ணன். மயில்சாமி அண்ணாதுரை வந்து ப்ரோக்ராம் டைரக்டராக இருந்தார். ஸோ மங்கள்யான் அனுப்புவதன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தில் நிறைய வாயுக்கள் வந்து இருக்குது, காம்போசிஷன் ஆஃப் செவரல் கேஸஸ் இந்த மார்ஷியன் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இருக்கிறதாகவும், ஈவினிங் டைமில் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகி ஆக்சிஜன் வந்து அதிகமாகிறதாகவும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்ரா தெர்மல் ஆர்கன் 40 ஆட்டம்ஸை வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததாக லீ வேவ் கிளவுட்ஸ், லீ அலை மேகங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது வந்து டஸ்ட் ஆன் த பிளானட், அப்புறம் வந்து பொட்டென்ஷியல் மெக்கானிசம் ஆஃப் த எஸ்கேப் ஆஃப் த மார்ஷியன் அட்மாஸ்பியர், அதாவது அந்த வளிமண்டலத்திலிருந்து வெளியே வரத்துக்கான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த மங்கள்யான் வந்து கண்டுபிடிச்சிருந்தது. அடுத்ததாக வெள்ளி கிரகத்துக்கு இந்தியா அனுப்ப உள்ள விண்கலத்தின் பெயர் என்ன? விடை, சுக்ரயான். ஸோ இந்தியன் வீனஸ் மிஷன் சுக்ரயான் 1.
ஸோ ஏன் வீனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள் அதுதான். ஸோ அதில் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுக்ரயான் 1 அப்படிங்கிறத வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது இருக்கிறதுலையே வந்து மிக வெப்பமான கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ். ஸோ இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பசுமை இல்லை விளைவை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் போய் என்ன என்ன நோக்கத்திற்காக இது அனுப்பப்படுது அப்படின்னா, கிரகத்தில் இருக்கக்கூடிய எரிமலைகள், வளிமண்டலத்தோட அமைப்பு, சூரிய அலையோட தாக்கம் வந்து வீனஸோட அந்த எக்ஸோஸ்பியரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. வெள்ளிக்கோளை சூழ்ந்து இருக்கக்கூடிய சல்ஃபியூரிக் அமில மேகங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் இதுக்காக பயன்படுத்த போகிற ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 2 அல்லது 3 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேலோடு அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ரெசல்யூஷன் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சந்திரயானில் பார்த்த மாதிரி லேண்டர் ரோவர்னு இரண்டு கலன்கள் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக, இந்தியாவின் எந்த விண்கலம் நிலவிற்கு முதலில் அனுப்பப்பட்டது? விடை சந்திரயான் 1. அக்டோபர் 22, 2008 முதன் முறையாக சந்திரயான் 1 நிலவுக்கு அனுப்பப்பட்டது. இதற்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா PSLV C-11. PSLV அப்படிங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இந்த திட்டத்தின் போது திட்ட இயக்குனராக இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ எங்கேருந்து ஏவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டது. ஸோ இந்த விண்கலத்தோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 வருடங்கள். இதோட பணி என்ன அப்படின்னா நிலவன் மேற்பரப்பை சுற்றி வந்து ஆய்வு செய்கிறது தான். ஸோ இது வந்து நிலவில் தண்ணி இருக்கிறத உறுதி செஞ்சது. ஸோ இது ஒரு வெற்றிகரமான திட்டமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக, சந்திரயான் 2 எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? விடை 2019. ஜூலை 22, 2019 சந்திரயான் 2 விண்கலம் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அப்போது திட்ட இயக்குனராக இருந்தவங்க வனிதா முத்தையா. ஸோ இதற்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 3 M-1. எங்கிருந்து ஏவப்பட்டது அப்படின்னா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர மாநிலம். ஸோ இதில் வந்து 3 கலன்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆர்பிட்டார், லேண்டர், ரோவர்னு சொல்லி 3 கலன்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அதில் ஆர்பிட்டாரோட ஆயுட்காலம் வந்து 7 ஆண்டுகள். ஸோ விக்ரம், லேண்டர், பிரக்யான், ரோவர்னு 2 கலன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் விக்ரம், லேண்டர், பிரக்யான், ரோவர் 2 கலன்களும் தரையிறங்கிறதுல தோல்வி அடைஞ்சதுனால சந்திராயன் 2 திட்டம் வந்து தோல்வியில் முடிவடைஞ்சது. அடுத்ததாக, சந்திராயன் 3 எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? விடை 14 ஜூலை 2023. ஸோ இதுக்காக பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்எல்வி LVM-3 Mark-3 ராக்கெட் யூஸ் பண்ணாங்க. சோம்நாத் தான் வந்து சேர்மனாக இருக்கார். சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இது ஏவப்பட்டது. ஸோ நிலவோட தென்துருவத்தை ஆய்வு செய்யக்கூடிய முதல் செயற்கைக்கோள் இது தான். ஸோ இதில் வந்து லேண்டர் விக்ரம், ரோவர் பிரக்யான் சொல்லிட்டு 2 கலன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் லேண்டர் விக்ரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகஸ்ட் 23 லேண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லேண்டர் விக்ரம்லேருந்து லோவர் பிரக்யான் பிரிஞ்சு அதன் நிலவோட மேற்பரப்பை வந்து ஆய்வு செய்யும். அது மட்டும் இல்லாமல் 14 நாட்களுக்கு வந்து இது வந்து நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பூமியில் 14 நாட்கள் அப்படிங்கிறது சந்திரனில் வந்து 1 நாளைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நிலவில் 1 நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பகலில் அங்கே நிலவில் வந்து 54 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுவே வந்து மாலை நேரத்தில் இரவில் வந்து -200 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை வந்து குறையுது, உறைபனி வந்து வெப்பநிலை வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்பநிலையில் வந்து இந்த கலன்கள் வந்து செயலிழந்து விடும், அதாவது ஆக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோவர் பிரக்யான் இருக்கு இல்லையா, இது வந்து 14 நாட்களுக்கு நிலவை ஆய்வு செஞ்சு லேண்டர் விக்ரமுக்கு அனுப்பும். லேண்டர் விக்ரம் வந்து அந்த தகவல்களை வந்து பூமிக்கு அனுப்பும். ஸோ அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. விக்ரம் லேண்டரில் 4 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீஸ்மோமீட்டர். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிலவில் ஏதாவது நிலநடுக்கங்கள் வந்து இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து நிலவோட மேற்பரப்பில் வெப்பம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காகவும், மூணாவதாக வந்து நிலவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும், நாலாவதாக வந்து ரெட்ரோ ரிஃப்ளெக்டரை வந்து அமைச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நிலவுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை தொடர்பான,
அதாவது கிராவிடேஷ்னல் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்காகவும் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக, சூரியனை ஆய்வு செய்யவிருக்கும் இந்தியாவின் முதல் விண்கலத்தின் பெயர் என்ன? விடை ஆதித்யா L1. ஸோ இதில் ஆதித்யா L1 கொடுத்துருக்கோங்க. L1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ரான்ஜ் பாயிண்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அந்த லக்ரான்ஜ் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த செயற்கைக்கோளை போய் நிலைநிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாசாவோடு இணைந்து தான் இந்த ஆதித்யா L1 வந்து தயாரிக்கிறதுக்கான பணிகளை வந்து இஸ்ரோ வந்து மேற்கொண்டு வராங்க. ஸோ 2020 இதற்கான முதல் கட்ட சோதனைகள் வந்து வெற்றி பெற்றது. இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா PSLV C-56. ஸோ இந்த விண்கலத்தோட மொத்த எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1475 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதெல்லாம் போய் ஆய்வு மேற்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய வெளி அடுக்கு, அதில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களை ஆய்வு பண்ணுறது, சூரிய புயல்கள், பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒளிக்கோளம், குரோமோஸ்பியரை ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரியான பணிகளை வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.